பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சுண்டக்காய் கொழம்பு செய்யலாம். சுண்டக்காய் கொழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள்கள் ஒரு கப்பு சுண்டக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க சுண்டக்காய் இப்படி இருக்கும். ஸோ இது கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் இடிச்சு கூட எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள்கள் சுண்டக்காய் ஒரு கப்பு, தேங்காய் துருவி மிக்ஸி பண்ணி ஒரு கப்பு எடுத்துருக்குறேன், நாலஞ்சு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்குறேன், அரை ஸ்பூனு மஞ்சாத்தூள், பெருங்காயம், கருவேப்பில, கடுகு, ஒரு எலுமிச்சப்பழம் சைஸில் புளி ஊற வச்சு புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், சாம்பார் பவுடர். சாம்பார் பவுடர் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, வெறும் மிளகாய் தூள், இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம், இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், கருவேப்பில, பெருங்காயம், இது கட் பண்ணி வச்ச சுண்டக்காயை இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெயில். பாருங்க இப்படி தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தக்காளியும் இதுலேயே போட்டுட்டு இருக்கிறேன். இதோ மிக்ஸ் பண்ணிக்கலாம், தட்டு மூடிட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்க தக்காளியோட நல்லா வெந்து போயிருக்கு. கொஞ்சம் இப்படி தக்காளிய பிரஸ் பண்ணிக்கலாம். மஞ்சாத்தூள் போட்டுட்டு இருக்கேன், சாம்பார் பவுடர், வெறும் மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இதோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த புளியும் இதுலயே சேர்த்துட்டு இருக்கேன். தட்டை மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம். தேங்காய் மிக்ஸி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அது கூட இதுலயே போட்டுட்டு இருக்கேன். நமக்கு எவ்வளவு கட்டி வேணுமோ அவ்வளவு கட்டி இந்த குழம்பு வச்சுக்கலாம். அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம், தட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா வெந்து போயிருக்கு. சுண்டக்காய் கொழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சர்விங் பவுலில் எடுத்துட்டு இருக்கிறேன். கார்னிஷுக்காக கொத்தமல்லி போட்டுட்டு இருக்கிறேன். சுண்டக்காய் கொழம்பு ரெடி.